ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் வில்லியம் சரோயன் எழுதின த சம்மர் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஒயிட் ஹார்ஸ் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வில்லியம் சரோயன் இவங்க வந்து August 31, 1908 May 18, 1981 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் அமெரிக்கன், அதாவது ஆர்மீனியன் அமெரிக்கன் நாவலிஸ்ட். நாவலிஸ்ட் மட்டும் கிடையாதுங்க, இவர் வந்து பிளே ரைட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரும். ட்ராமாக்குண்டான புலிஸ்டர் ப்ரைஸ் 1940 இவர் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி 1943 பெஸ்ட் ஸ்டோரிக்கான அகாடமி அவார்ட் வாங்கியிருக்காரு. சரி வாங்க இந்த ஷார்ட் ஸ்டோரியை பற்றி பார்த்துடலாம். த சம்மர் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஹார்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட டைட்டில். இது வந்து அவர் ரெண்டு புவர் ஆர்மீனியன் பாய்ஸ் அவங்களுடைய லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட் பற்றி. ஸோ அவங்களுக்கு வந்து ஹார்சஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் அந்த புவர் ஆர்மேனியன் பாய்ஸ்க்கு வந்து ஹானஸ்டி அப்படிங்கிற அந்த மாரல் எத்திக்ஸில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, அவங்க ஹோல் ட்ரைபும் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ரொம்ப எத்திக்கலாக இருக்கணும், ஹானஸ்ட்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், இந்த மாதிரியான எண்ணங்களுடைய பாய்ஸ் அவங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்ஸ் ரைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் உண்டு. இல்லை ஒரு நம்ம இந்த ஸ்டோரி நரேட் பண்ணுறது யார் அப்படின்னா, ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன். ஸோ இவனுக்கு வந்து ஒரு கசின் உண்டு, கிரேசி கசன், ரொம்ப கொஞ்சம் விளையாட்டுத்தனமான கசன் வச்சுக்கோங்களேன், மௌராட் அவன் பேர், மௌர் MOURED. ஸோ ஆரம் அண்ட் மௌராட் தான் மெயின் கேரக்டர்ஸ். இல்லை மௌராட் வந்து ஜான் பைரோ அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து, அவர் வந்து ஒரு ஃபார்மர், அவங்களுடைய பண்ணையில் இருக்கிற ஒரு ஒரு ஹார்ஸை வந்து திருடிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஏன்னா இந்த ட்ரைபல் இனத்தை சேர்ந்த ஆரம் அண்ட் மௌரட் அந்த எத்திக்கல் வேல்யூஸ்க்கு மீறிட்டாங்களா, இல்லை அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவங்க வந்து ஹானஸ்டி நேர்மையாக இருக்கணும், மாரல் எத்திக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட லைஃப், அவங்களுடைய அந்த ட்ரைப்லே சொல்லப்பட்ட ஒரு விஷயம். பட் அந்த பியூட்டிஃபுல் ஹார்ஸ் கூட்டு வந்தாச்சு, என்ன நடந்தது அதுக்கப்புறம் அப்படிங்கிறது தாங்க இந்த குட்டி கதையே. வாங்க அந்த கதையோட சம்மரியை பார்த்துடலாம். நம்ம ஒரு ஏர்லி மார்னிங்னு வச்சுக்கோங்களேன், ஆரம் வந்து 9 இயர் ஓல்ட் பாய், அவனுடைய கசின் வந்து மௌரட். ஸோ இவன் வந்து கூப்பிடுறான், இந்த மாதிரி வந்து பாரு என்ன இருக்குது, இங்கே வா இங்கே வா அப்படின்னு வந்து அவன் மார்னிங்கே வந்து எழுப்பிக்கிட்டு இருக்கிறான். ஸோ மௌரட் வந்து அந்த பியூட்டிஃபுல் ஹார்ஸ் மேலே உட்காந்துருக்கிறான். உடனே மௌரட் வந்து ஆரம் கிட்ட, சீக்கிரம் வா, உனக்கு இந்த ஹார்ஸில் ரைட் பண்ணால் சீக்கிரம் வா அப்படின்னு. ரெண்டு பேருக்கு ஆசை தான், ஏன்னா ஆரம்க்கும் ரொம்ப விருப்பம் இந்த மாதிரி ஹார்ஸ், அதுவும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல் ஒயிட் ஹார்ஸ், அந்த ஹார்ஸை பார்த்தாலே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஸோ ஆரம்புக்கு வந்து இது ஒரு ட்ரீமா, இல்லை வந்து நம்ம தூக்கத்துலேருந்து இவனை எழுப்பிட்டு நான் உண்மையாக பொய்யாங்கிற மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் மௌரட் சொன்ன வார்த்தை பிரகாரம் அது வந்து ஒரு ஹார்ஸ் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிருது. ஸோ அந்த ஹார்ஸை வந்து ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணுறான். இப்போது நான் என்ன சொன்ன மாதிரி அவங்க ட்ரைப் பார்த்திங்க அப்படின்னா, என்ன தான் புவர் லைஃபை லீட் பண்ணாலும் ஹானஸ்டி அப்படிங்கிறது தான் அவங்கள ட்ரைபுடைய கான்செப்டே. ஸோ அவங்க ட்ரைபுடைய நேம் வந்து கேரோக்லானியன், GAROGHLANIAN, கேரோக்லானியன், அந்த ட்ரைபை சேர்ந்தவங்க. நிறைய செஞ்சுரிஸ்க்கு அந்த ட்ரைபுடைய யுனிக்னஸ்ஸே ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கிறது தான், அவங்களே பெருமையாக சொல்லிக்குவாங்க, நாங்கள் போராக இருந்தாலும் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கும், எது நியாயமோ அதுபடி, அதாவது ஜஸ்டிஸ் ஓரியன்டாக தான் நாங்கள் லைஃப்பை லீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மௌரடும் இதை திருடி இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஃபினான்ஷியல் கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா, மௌரடால் அந்த ஹார்ஸ்லாம் வாங்குற அளவுக்கு பணம்லாம் கிடையாது, அவனும் புவர் மேன் தான், புவர் பாய் தான். பட் இவனுக்கு எப்படி இந்த ஹார்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிச்சுட்ருக்கிற ஒரு மொமெண்ட்டு. அப்போ அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, இவன் எங்கேருந்தோ திருடிட்டு தான் வந்துட்டான் போலுக்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ ஆரம்க்கு வந்து ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது, ஏன்னா அந்த குதிரையை பார்த்தோட இவனுக்கும் ரைட் பண்ணணும்னு ஆசை. அவன் கேட்குறான், நீ வந்து இந்த குதிரையை திருடிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது மௌரட் கேட்குறான், நீ இந்த ஹார்ஸில் ரைட் பண்ண விரும்புகிறியா விரும்பலையா, நீ மித்த கேள்வியெல்லாம் கேட்காதப்பா, நீ இந்த குதிரையை ஓட்டணுமா இல்லையா அப்படின்னு கேட்டோடனே ஆரம்க்கு வந்து சரி ஓகே, நம்ம குதிரை தான் நமக்கு மெயின், சோறா சொரணையா சோறுதா அப்படின்ற மாதிரி, உனக்கு குதிரையா இல்லை நீ கேட்க நினைக்கிற கொஸ்டின் ஆன்சர் சொல்லணுமான்னு உடனே இவன் இமீடியேட்டாக போயிட்டு நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த குதிரையை ரைட் பண்ணுறதுக்காக, நீட்டானா என்ன அவங்க அதுக்குண்டான கொஞ்சம் நல்லா ட்ரெஸ்அப் பண்ணிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சரி வரலாம் ஹார்ஸை ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான்.
ஸோ பணம் தானே திருடல, ஒரு ஹார்ஸ் ரைடுக்காக தானே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவனே மைண்டில் ஃப்ரேம் பண்ணிக்கிறான். இது வந்து ஸ்டீலிங்லலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹார்சஸ்லாம் ஸ்டீல் பண்ணக்கூடாது அப்படிலாம் எதுவும் கிடையாதுப்பா, இது வந்து ஸ்டீலிங்காக இருந்தது அப்படின்னா இதை வாங்கிட்டு போய் திருடிட்டு போய் நாங்கள் இதை விற்றாதான் அது வந்து ஸ்டீலிங், அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவும் பண்ணலை. ஸோ இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹார்ஸ் ரைடிங் போகிறாங்க. ஹார்ஸ் வந்து வேகமாக போகுது, மாவுரட் வந்து செமையாக பாட்டு பாட்டு போகிறான், அப்படியே கடச்சிக்கிட்டு போகிறான். அவனுக்கு வந்து அந்த ஹார்ஸ் ரைடிங்கே ஒரு எக்ஸலண்ட் ஒரு அட்வென்ச்சரஸ் ஆக்ஷன் மாதிரி அவனுக்கு தோணுது. இப்போ அவன் ஆரம் வந்து அவன் கசின் கிட்ட சொல்கிறான், நம்ம ட்ரைப்லே நீ தான் கொஞ்சம் க்ரேஸியாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அங்கிள் கொஷ்ரோவ் அவர் அப்படி தான் இருந்திருப்பார், அதனால தான் மௌரட் நீயும் அங்கிள் கொஷ்ரோவுடைய டெசன்டென்ட்டாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் அப்பா வந்து ஜோரப், அவர் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் மேன் தான், அவரை மாதிரி கிடையாது. ஏன்னா இப்போ அங்கிள் கொஷ்ரோவ் தான் கொஞ்சம் பொறுமைங்கிறதுலாம் அவர் கிடையாது, உனே மாதிரி தான்ப்பா சொல்லப்போனால் மௌரட் உனே மாதிரி தான். ஸோ அது அவரை மாதிரி தான் நீ இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பேசுகிறான். ஸோ அங்கிள் குஷ்ரவுக்கு ஒரு பையன் இருந்ததுதான், ஆர்எக் ARAK அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்களுடைய வீடு ஒரு தடவை பற்றி எரியும் பொழுது ஆர்எக் வந்து குஷ்ரவ் கிட்ட, அதாவது பையன் வந்து அப்பா கிட்ட ஒடி போய் சொல்கிறான், பையன் வந்து அப்பா வந்து அந்த சலூனில் இருக்கார் அதை சொல்கிற பர்றா அந்த மாதிரி வீடு பற்றி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அங்கிள் குஷ்ரவ் வந்து அதை வந்து பார்த்துக்கிட வேண்டாப்பா அப்படின்னு சொல்லி கூலாக இருந்தவரும் அவர் தான், அவர் வந்து ரொம்ப துருத்துரு இருக்கிறோம் அவர் தான், இந்த மாதிரி இருக்கிற நபர் தான் உங்கள் அங்கிள் குஷ்ரோ, அவர் மாதிரி தான் நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து மௌரட் கிட்டே சொல்கிறான். ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து குதிரை ஓடி நிற்குது, அப்போ வந்து மௌரட் வந்து ஆரம் கிட்ட சென்னி இறங்கிக்கோ, நான் வந்து இந்த ஹாஸை வந்து தனியாக ஓட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் ஆரம் கேட்குறான், ஏய் நீ ஓட்டிகிட்டு போன மாதிரி நானும் இந்த ஹாஸை வந்து தனியாக ரைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் மௌரட் கிட்ட ஆரம். அதுக்காக சொல்கிறான், சரி பரவாயில்ல நீ நினைக்கலாம், ஆனால் அந்த குதிரையும் முடிவு பண்ணாதான், அதாவது ஹாஸுடைய டெசிஷன் தான் முக்கியம், அது என்ன நினைக்குதோ அதுக்கப்புறம் அதுபடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இம்மீடியட்டாக அந்த ஆரமுடைய கசின் மௌரட் இருக்காங்க அந்த வார்த்தை சொல்லிட்டு, அதாவது குதிரை என்ன நினைக்குதோ அதுபடி நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக நினைக்கிறான் இல்லையா. உடனே குதிரை அப்படியே ஒரு கிக் பண்ணுறான், அப்போ அந்த குதிரை வந்து செம ஸ்பீடாக இருந்து போகுது. இந்த சீனை பார்க்கும் பொழுதே ஆரம்க்கு வந்து நம்மளும் இந்த மாதிரி ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். இப்போ ஒரு அங்கே இருக்கிற ஃபீல்டெல்லாம் க்ராஸ் பண்ணி போகிறாங்க, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு, அங்கெல்லாம் விவசாயம் நடக்குது, அங்கே உள்ள இடத்துலலாம் அப்படியே சுற்றி முற்றி அந்த ஹாஸ்லேயே ட்ராவல் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸில் திரும்ப வந்தாச்சு. பார்த்தா மேலெல்லாம் அப்படி ஸ்வெட்டாக இருக்குது நம்ம மௌரடோடைய மேல் ஃபுல்லாக. உடனே இப்போ ஹாஸ்லேருந்து இறங்கிட்டு ஆரம் கிட்டே சொல்கிறான், நீ இப்போ ஹாஸை ரைட் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆரம் ஏறி உக்காந்ததுக்கப்புறம் இந்த ஹார்ஸ் மூவ் ஆகவே இல்லை. இதை பார்த்தோன்னே இவனுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. உடனே மௌரட் சொல்கிறான், அதை கிக் பண்ணு, அந்த மசிலில் கிக் பண்ணினா ஹார்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னே அவன் சொன்னபடி அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு அதை கிக் பண்ணோடனே அந்த ஹார்ஸ் வந்து வேகமாக ரன் ஆயிடுச்சு. ஆரம்க்கு எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரில, அதே மாதிரி அந்த ஹார்ஸுமே அந்த ஃபீல்டை சுற்றி ஓடுது. அப்புறம் டிக்ரான் ஹலாபியன் அவங்களுடைய ஒயின் யார்டுக்கெலாம் அந்த ஹார்ஸ் சுற்றி வந்துடுது. அந்த இருக்கிற அந்த ஒயின்ஸ் எல்லாம் அப்படியே இடிச்சுட்டு அந்த ஒயின் தோட்டம் இருக்கு இல்லையா, அந்த கிரேப் தோட்டம் அதில் ஃபுல்லாக சுற்றி வந்துடுது. அதில் அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு பாயிண்டில் ஆரம் வந்து அந்த ஹார்ஸ்லேருந்து கீழே விழுந்துடுறான். இருந்தாலும் ஹார்ஸ் பிரித்து ஓடிக்கிட்டே இருக்குது, அது எங்கே போச்சுங்கிறது தெரில. அப்புறம் ரெண்டு பேரும் அந்த ஹாஸை கண்டுபிடிச்சி ஒரு வழியாக கொண்டு வர்றாங்க. ஆரம் பார்த்துட்றான் இந்த மாதிரி மௌரட் வந்து ஹாஸை நல்லா ரைட் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரிய வருது. உடனே மௌரட் சொல்கிறான், அவனை கூட தெரியுமா அன்னைக்கு காலையிலேருந்தான் அந்த ஹார்ஸ் ரைடிங்கே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஒரு டெசர்டட் வைன் யார்டு அதனுடைய பாண்ட்க்கு வந்து கூப்பிட்டு போயிடுறான். அந்த பிளேஸ்க்கு அந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு போனது மட்டும் இல்லாமல் ஆரங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறான், இது ஈஸியான விஷயம் கிடையாதுப்பா, நம்ம நல்லா இந்த ஹார்ஸை வந்து நல்லபடியாக பிஹேவ் பண்ண வச்சாச்சு, இது வந்து நமக்கும் ஹாஸ்க்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அந்த ஹார்ஸ் வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறதையும் ஆரங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஏன்னா இவனை விட அவன் மூத்தவன், இவன் வந்து 9 இயர்ஸ்னால் அவன் 13 இயர்ஸ் ஓல்ட் பாய். ஸோ அவன் வந்து அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறத இவெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இப்போது அங்கிள் குஷ்ரோ வந்து ஆரம்முடைய வீட்டுக்கு அந்த டேவுடைய ஆஃப்டர்நூன் வந்து காஃபி சிகரெட் காஃபி குடிச்சிட்ருக்காங்க, அப்புறம் சிகரெட் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து அந்த சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஜான் பைரோ அங்கே வர்றாங்க, ஒரு ஃபார்மர், ஜான் பைரோ அப்படிங்கிற ஃபார்மர் அவங்கக்கிட்ட வந்துட்டு என்னுடைய ஒயிட் ஹவுஸ் ஒன்று தொலைஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி அங்கிள் குஷ்ரோ கிட்டே கேட்க நினைக்கிறாங்க. அப்படி தொலைஞ்சு போய் 1 மந்த் ஆச்சு, ஆனால் என்னால் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது
அங்கிள் குஷ்னோட ஆட்டிடியூட் தான் நமக்கு தெரியும் இல்லையா, எதை பற்றி வீடே பற்றி எரியும் போது கூட கூலான ஆட்டிடியூடோட பதில் சொன்னவர் இல்லையா. ஸோ இங்கேயும் அதை பற்றி சொல்கிறாரு, அதை பற்றிலாம் பாதர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஜான் பைரோ வந்து ஆடப்பாவி நான் குதிரை ஒயிட் குதிரை காணன் வந்து சொல்லிட்டு இருந்தா இவன் என்னடானா அதை பற்றியே ஒரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சோகத்தை நினச்சி புலம்பி நாங்கள் இருந்து போகிறாரு. இப்போ அவர் வருத்தத்தில் போகிறவர் அந்த ஹார்ஸ் வந்து ஒரு $60 தேரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு போகிறாரு. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்ட ஆரம் வந்து ஆரம் அண்ட் மௌரட் இவங்க வந்து அந்த ஹார்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட அந்த ட்ரைபுடைய எத்திக்ஸ் எல்லாம் ரொம்ப ஹானஸ்டானவங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் அவங்க வந்து அதை தடுக்கவும் அவங்களால முடியல, அதாவது நம்மளே வச்சுக்கணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரில. ஏன்னா அவங்க வந்து அந்த ட்ரைபுடைய எத்திக்ஸை மீறாமல் இருக்கணும், அது வந்து நிறைய செஞ்சுரிஸ்க்கு அவங்க ட்ரைப் அந்த நேமோடு இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த ஹானஸ்டியை வந்து இழந்துடக்கூடாது அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. இப்போ வந்து ஜான்க்கு தெரிஞ்சிருது அந்த ஹார்ஸ் வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்குன்னொன்னே ஜான் வந்து அவங்க ஃபேமிலியுடைய ஹானஸ்டி பற்றி அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அதுக்கு தகுந்தாற்போல் அவங்க நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசும்பொழுது அந்த பாய்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ஹார்ஸை வந்து அந்த ஓனர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஹார்ஸ்மே அந்த ஃபார்மரான ஜான் கிட்ட ஒப்படைக்கப்படுது. இதை பார்த்தோன்னா அவன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். இப்போ வந்து அந்த ஹார்ஸ் வந்து அவன்கிட்டருந்து போனதை விட இப்போ நல்லா ஹெல்த்தியாகவும் ரொம்ப பொலைட்டாகவும் இருக்குது, அதாவது நல்லா டேம் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நினச்சி அந்த ஃபார்மர் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த ஷார்ட் ஸ்டோரி அமைச்சிருப்பாங்க. மௌரட்க்கு 13 இயர்ஸுங்க, ஆரம் வந்து 12 இயர் பாய். சரிதானே, இது ரெண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன தான் புவரான லைஃப் அவங்க லீட் பண்ணாலும் அந்த ஹானஸ்டிங்கிற விஷயம் வந்து வரும் பொழுது அதுக்கு ஈக்குவல் எதுவும் கிடையாது, அந்த ஹானஸ்டி தான் உயர்ந்த குணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிட்ட விதம் இந்த ஷார்ட் ஸ்டோரியோட ஹைலைட்டிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரெண்டு பாய்ஸ்கிட்ட இந்த ஹார்ஸ் வந்து ஒரு சில வீக்ஸ் அவங்ககிட்ட இருந்தாலும் அது கூட ரைட் பண்ணுறது, அது கூட பாட்டு பாடி என்ஜாய் பண்ணுறது, அப்புறம் அந்த டெசர்டட் வைன் யார்டில் அதை பத்திரமா அங்கே கொண்டு அங்கே உள்ள அந்த லாடத்தில் போய் கெட்டி விட்டுறது, அந்த குதிரைக்குன்னு வச்சுருப்பாங்க இல்லையா அந்த இடத்துல கெட்டிடுறது, அப்புறம்தான் அது ஜான் பைரோவுடைய ஹார்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய வந்த உடனே மௌரட் தான்ங்கிறத திருடிட்டு வந்துட்டான் ஹார்ஸ் ரைட் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறத ஆரம் தெரிஞ்ச உடனே அவன் வந்து சொல்லிடுறான், இந்த மாதிரி நம்ம ட்ரைப் எத்திக்ஸ்க்கு மீறின விஷயம், நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து நிறைய வருடங்களாக நிறைய பீப்புளால் மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு, ஸோ இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹானஸ்டி தான் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களாம் திட்டலாம் மாட்டாங்க நம்ம திட்டினதுக்கு. ஸோ ஏன்னா அவங்களுக்கு அந்த ஹார்ஸ் கிடச்சிருச்சுன்னு ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணி தான் அந்த ஹார்ஸை வந்து ஜான் பைரோக்கிட்ட கொண்டு ஒப்படைச்சிருப்பாங்க அந்த ரெண்டு பாய்ஸும். ஸோ அந்த ஹார்ஸ் கிடச்ச உடனே நெக்ஸ்ட் மார்னிங் ஆரம் அண்ட் மௌரட் வந்து ஜான் பைரோவுடைய வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்தாச்சு இல்லையா, அதே ஆஃப்டர்நூன் வந்து ஜான் பைரோ வந்து ஆரமுடைய ஹவுஸ்க்கு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட ஆரமுடைய மதர்கிட்ட ஹார்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, இப்போ வந்து ரொம்ப ரொம்ப என்கிட்ட இருக்கும்போது கூட இப்படி இல்லை, இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, மொரவர் நல்லா டேம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இந்த ஷார்ட் ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் நம்ம ரைட்டர் வில்லியம் சரோயன். இதுதான் இந்த ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி. இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வரக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.